ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு 100 வருஷம் பழமையான கோவில். 1931 கட்டின இந்த ஆலயம் சென்னை நுங்க பக்கத்தில் இருக்க லாயோலா காலேஜ் கிரைஸ்த கிங் சர்ச். இந்த ஆலயம் வந்து ரொம்ப அழகான ஆலயம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆலயம் வந்து ஒருத்தர் வந்து பார்க்கணும். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா செமினார்ஸும் மீட்டிங்கும் இந்த ஆலயத்துக்குள்ளே நடத்துவாங்க நார்மலாக சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸில். நிறைய பேருக்கு தெரியறதில்ல லாயோலா காலேஜுக்குள்ளே உள்ள அழகான சர்ச் இருக்குதான்னு. ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் சர்ச்சஸ் ஒரு நம்ம லாயோலா காலேஜ் லேண்ட் கேட்டில் என்ட்ரி ஆனோன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ரோடு ஆக்சஸ் ஆகுது. ரோட்டுக்கு ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா மரம் வச்சுருக்காங்க. ரொம்ப ஹைட்டாக இருக்குது அந்த மரம். அந்த மரத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த சர்ச் தருது. பியூட்டிஃபுல், 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 ரொம்ப அழகாக இருக்குது. லாயோலா காலேஜ் பற்றி ஒரு பிரீஃப் ஹிஸ்ட்ரி. லாயோலா காலேஜ் வந்து ரன் பண்ணது பார்த்திங்கன்னா சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் ஜெசுட் ஃபாதர்ஸ். அதில் மெயினாக ஃப்ரான்சிஸ் பெக்ரன். ஊர் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்லேருந்து வராரு, எஸ்பெஷலி ஃப்ரான்ஸ்லேருந்து. 1925 இங்கே வர்றார். வந்து 99 ஏக்கர்ஸ்க்கு இடத்த எடுத்து இந்த இன்ஸ்டிடியூஷனை தொடங்குறார். ஒரு பேசிக்காக ஒரு ஃபவுண்டரை அவர் என்ன வசிக்கிறாருன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கிறிஸ்டின் அட்மாஸ்ஃபியர், ஒரு கேத்தலிக் அட்மாஸ்ஃபியரில் வளர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு திங்கிங்கில் இந்த இடத்த கட்டுறார், இந்த இன்ஸ்டிடியூஷன் தொடங்குறார். அதுக்கு பிறகு தான் இந்த ஆலயத்தை கட்டுறார் 1931. ஃபாதர் ஃப்ரான்சிஸ் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் அப்பார்ட்மெண்ட்ரார் பிரகாசம் பிள்ளைன்னு சொல்லி 1931 இந்த ஆலயத்தை கட்டுறார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சர்ச்சஸ் இன் சென்னை. ஒரு கோத்திக் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க, ஒரு ரோமன் ஸ்டைல் ஆஃப் பில்டிங் டிசைன் அந்த காலத்தில் டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சர்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆனால் பார்த்திங்கன்னா ஆல்டர் இருக்குது. அதில் ஜீசஸ் தான் கிரைஸ்த கிங் மெயின் அட்ராக்ஷனாக இருக்கிறார். ரெண்டு சைட்லேயும் பார்த்திங்கன்னா மதர் மேரி இருக்கிறாங்க, இன்னொரு சைடில் ஜோசப் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் போனோன்னா ரூஃப் நம்ம பார்ப்போம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 சைட் ஸ்லோப்ஸ் இருக்கும். ஆனால் இந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 சைட் ஸ்லோப்ஸ் மாதிரி இருக்குது. ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்டைல் ஒரு ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏரின்னு சொல்லுவாங்க, அந்த சென்ட்ரல் பேசேஜ் வந்து சைட் பேசேஜில் பார்த்தீங்கன்னா தூண் வெர்டிக்கல் காலம்ஸ் வச்சுருக்காங்க. அந்த காலம்ஸ்லேருந்து ஆர்ச் ஸ்ப்ரெட் ஆகுது, அதுக்கு கார்விங் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த காலத்தில் டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்கிடெக்ட், அவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்கிறாங்க. இந்த ஆர்ச்சஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒன்றுனா நான் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். டைமில் ஒரு சின்ன போர்ட்ரேட், ஜீசஸ் போர்ட்ரேட் பார்த்தா, ஒரு 3D எஃபெக்ட் போர்ட்ரேட், அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேருங்க. ஆனால் அந்த போர்ட்ரேட் நான் கொஞ்சம் ரொம்ப நேரமாக நின்று பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ரூஃப் டிசைன் ஒன்று நான் பார்த்தேன். அந்த போர்ட்ரேட்டுக்கு மேலே வந்து ஒரு மெசனைன் லெவல் இருக்குது, ஒரு பால்கனி இருக்குது, அது மேலே இருக்க கார்விங் உட்கொண்டு அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். அதுதான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. அழகாக இருக்க அது அந்த கார்விங் இந்த ரூஃபில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜீசஸ் ஒரு போர்ட்ரேட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு டைரெக்ஷன் இன்னொரு டைரெக்ஷனில் போகும்போது அப்புறம் உங்களை பார்க்குற மாதிரி ஒரு 3D எஃபெக்ட். ரொம்ப நேரமாக நின்று நான் பார்த்துட்டு இருந்தேன், நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த ஆலயத்தை நான் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் திருப்பி நடு ஆலயத்தோட நடுவில் வந்து நின்றுக்கிட்டு திருப்பியும் ஒரு வீடியோ ஒன்று எடுக்கணும். சுற்றி பார்த்து இந்த ரூஃப்லாம் வச்சு ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப அழகாக அந்த திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கணும்னு இருந்துச்சு. ப்ளஸ் இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம எடுத்து நம்ம ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, சில பேருங்க பார்க்க முடியாதவங்களுக்கு அவங்களுக்கு இது ஒரு வீடியோ ஒரு டெலிகாஸ்ட்டாக இருக்கும் அப்படி ஒரு மோட்டிவேஷனில் தான் நான் இது பண்ணேன். ப்ளஸ் நான் வந்து சர்ச் வீடியோஸில் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால நான் இந்த வீடியோ எடுத்துருந்தேன். நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா நான் உங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ரூஃபில் அவ்வளோ அழகான டிசைன் இருக்குது இந்த ஆர்ச்சஸ். ஒரு 3 தடவை நான் இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லி இந்த ஆலயத்துக்கு நான் வந்தேன். ஆனால் 3 தடவை என்னால் எடுக்க முடியல. ஏன்னா ஒரு வாட்டி ரிட்ரீட் நடந்திருந்தது, ஒரு வாட்டி மாஸ் நடந்திருந்தது. அந்த காரணத்துக்காக நான் வீடியோ எடுக்கலை.
ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சது, நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது பிறகு நான் அந்த ஆலையை பார்த்ததுக்கப்புறம் சரி நம்ம வெளியில் வரலாம் சொல்லி சர்ச்சுக்கு வெளியில் வந்திருந்தேன். வெளில வரும்போது சர்ச்சுக்கு வளர்த்து பக்கத்தில் சிமெண்ட்ரி இருந்தது. அது நிறைய நோன் ஃபாதர்ஸ் இருந்தாங்க, இந்த சர்ச்சில் சர்வீஸ் பண்ண ஃபாதர்ஸ், ஐ மீன் இந்த இன்ஸ்டியூஷனில் சர்வீஸ் பண்ண ஃபாதர்ஸ்லாம் சில பேர் நடக்க பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோஸ்லாம் நான் எடுத்திருந்தேன் ஏன்னா என் மெமரிக்காக. அப்புறம் சைடில் இருக்க வியூ ஆஃப் த சர்ச் வீடியோஸ் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஒரு ரொம்ப அழகான சர்ச், கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தானே அந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சர்ச் பிடிச்சிருக்கோம் எனக்கு தெரியும், வாங்க வந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் for watching this video.